ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோமோக்ரானட் ஜூஸ் போடுறதுக்கு நான் 2 ப்ரோமோக்ரானட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 2 ப்ரோமோக்ரானட்டையும் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோமோக்ரானட்டை உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜார் கூட போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ப்ரோமோக்ரானட்டையும் உள்ளே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரோமோக்ரானட்டில் நான் கொஞ்சோண்டு மில்க் ஊற்றிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரோமோக்ரானட் எல்லாம் முழுங்குற அளவுக்கு மில்க் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம வச்சுருக்க ப்ரோமோக்ரானட் ஜூஸ் ஊற்றிடலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணும், நல்லா ஷேக் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே உள்ளே போயிடும். மெட்டீரியல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஜூஸ் உள்ளே போகும். இல்லைன்னா நம்ம ஃபில்டர் பண்ணலன்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலன்னா ஜூஸ் உள்ளே போகாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஃபில்டர் பண்ண வேஸ்ட் எடுத்து செடிக்கு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோமோக்ரானட் ஜூஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாய்மயா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.